उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाहलङ्कां नमामितं प्राञ्जलिराञ्जनेयं लक्ष्मीं तनोतु नितराम् इतरानपेक्षम् अङ्घ्रिद्वयं निगमशाखिशिखाप्रवालं हैरम्बम् अम्बुरुः डम्बरचौर्यनिघ्नं विघ्नाद्रिभेदशतधारधुरन्धरं नः सीताभिधानकमलां प्रभवे प्रदातुं लङ्कार्णवं क्षुभितसैन्यतरङ्गभीमं वेधाममन्त किल रज्जुभुजङ्गराजभोगावृतेन पवनात्मजमन्दरेण ஆஞ்சநேயருடைய வாளில் வந்து அக்னியை கொடுத்தியாச்சு, அவளும் சீதோபவன்னுட்டு சொல்லியாச்சு. இந்த புறத்தை வந்து லங்காபுரியை ராத்திரியில் கிளியராக நான் பார்க்கல, அதனால எல்லாம் இந்த அனலசாட்சிக்கமாக இந்த இதை நகரத்தை ஃபுல்லாக நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் வந்து ஃபுல்லாக சுற்றினாராம். சின்ன டவுட்டு, ஆக்சுவலாக நீங்கள் வரும்போது அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதாவது லாஸ்ட் டைம் சொன்னா இல்லையா, அவன் வந்து ராவணன் வந்து அனுமாரை வந்து வால நெருப்பேத்தி விட்டு அவரை வந்து ரோடுல வந்து நீ அடிச்சு நாலு செந்தினே அடிச்சு இழுக்கணும் போன்ற மாதிரி ஆதேசம் கொடுத்தான். இப்ப அது வந்து அந்த மாதிரி அவரை வந்து ரோட்ல அடிச்சுன்னு இழுத்துன்னு போனாரா போனாளா? இல்ல, அதுக்கு முன்னாடிதான் பரிகேனா கொன்னுட்டாருன்னு வந்ததோ இல்லையோ? அதான், பட் அது ஃபார்மனிங்க ததனும் ததனும் பவனதனையா இங்க அதை விடுங்கோ. இது யாமினி சரகணம் பரிச்சித தோரண பரிகேண ஜகான இருக்கே அந்த இடத்துல, இனி ஏற்கனவே தனக்கு பரிச்சயமான அந்த ஒரு தாப்பாளை வச்சுட்டு இருக்கிற ராட்சச கூட்டங்கள் எல்லாரையும் கொன்னுட்டார். அவர் கொன்னுட்டு கிளம்பிட்டார். சோ இவா அந்த ஹிந்தி வியாக்கியத்தை வந்து அவரை அடிச்சுன்னு போற மாதிரிதான் அவர் வியாக்கியா எழுதியிருக்காரு. ஜகானு போட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து முதல்ல நேரம் அந்த ராட்சச கூட்டங்கள் எல்லாரையும் கொன்னுட்டு இவர் வந்து தீ வைக்க ஆரம்பிச்சுட்டார். அதனால அத தஹ்யமானாயாம் லங்காயாம்னு அடுத்த ஸ்லோகம் 57வது ஸ்லோகம். ஸோ தஹ்யமானாயாம் லங்காயாம் சத்தியாம், இந்த லங்கையானது எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்க எப்படி அந்த தூமம் அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகை எப்படி இருந்ததுன்னு புகையினுடைய டிஸ்கிரிப்ஷன் அடுத்தது. ரட்சக ஸ்திரீ வதன அரவிந்த ரஜினீம் விஸ்வம்பரா வர்ஹினி வர்ஷாரம்ப தசாம் தசானன யசஹ காதம்ப காம்பினீம் காதம்பினீம் காதம்ப காம்பினீம் காதம்பினீம் காதம்ப காதம்பினீம் காதம்ப சாரி காதம்ப காதம்பனீம் வைதவிய வைதவிய உச்சித வேஷ நிஷ்சித மனோ லங்கா வது வதூட்டி ஜடாம் வைதேஹியாக த்ரிஜடா சமாம் சமாகிரத் தூம்யாம் ஹனுமான் திவி. தூம்யா, அந்த தூம்யாங்கிறது தூம சமூகம். ஸோ ஹனுமான் ஆஞ்சநேயர் திவி தூம்யாம் சமகிரத் தூமத்தை இது பண்ணார், ஸ்ப்ரெட் பண்ணார், எல்லா இடத்துலையும் வந்து தூமத்தை பரப்பினார். அந்த தூமம் எப்படி இருந்தது, அதுக்கு இந்த த்விதியா ஸ்ரீலிங்கத்தில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஏகவச்சனத்தில் இருக்கிறது அந்த தூம்யாங்கிறதுக்கு அட்ஜெக்டிவாக போகிறது. ஃபர்ஸ்ட் அந்த தூமம் வந்து இருட்டா இருக்கும் இல்லையோர் எல்லாத்தையும், அந்த இருட்டுங்கிறது இப்போ என்ன ஆயிடுது, ரக்ஷஸ்திரி வதன அரவிந்த ரஜனீம் தூம்யாம் சமக்கிறது. ரக்ஷஸ்திரீ ராட்சச ஸ்திரீகள் பெண்களினுடைய வதனம் முகமே அரவிந்தம் தாமரை போல் இருக்கக்கூடிய முகத்திற்கு அந்த தூமம் புகை என்பது ரஜினி இருட்டை போல் இருக்கிறது. ஸோ இருட்டுனால சங்கோச்சகாரிணி இது, இருட்டு எப்படி இருட்டு வந்த உடனே தாமரைப்பூ எல்லாம் வாடி போயிடுமோ அந்த மாதிரி இந்த லங்கை எரிஞ்சு அந்த லங்கையிலேருந்து அந்த எரியறதுலேருந்து கிளம்பக்கூடிய அந்த தூமம் புகையானது இவாளுடைய முகத்தை வாடுவதற்கு இதுவா இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஆயிடுறது, ஹேத்துவா ஆயிடுது. ஸோ ரக்ஷஸ்திரீன்னு அவளுக்கு வந்து தன்னுடைய நகரம் வந்து எரியறதே அப்படிங்கிறா, அதனால அவளுக்கு வந்து முகம் வாடி போயிடுறது. ஸோ ரக்ஷஸ்திரீ வதனாரவிந்த ராட்சச ஸ்திரீகளினுடைய முகம் என்ற ஒரு தாமரைக்கு ரஜினி இருட்டை போல் இருக்கக்கூடிய தூம்யாம் சமக்கிறது தூம சமூகத்தை பரப்பினார். ரெண்டாவது உடனே கான்ட்ராஸ்டுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்றார், விஸ்வம்பரா பூமிங்கிற ஒரு மயிலுக்கு இது வருஷாரம்ப தசாம் இவ மேகம் மாதிரி இருக்கு தூமம்,
அந்த புகை வந்து மேகம் மாதிரி இருக்கிறச்சே, மேகம் யாருக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது? மயிலுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது, அன்னப்பக்ஷிக்கு ஒரு துக்கத்தை கொடுக்கறது. இங்கே வந்து மயிலுக்கு சந்தோஷங்கிறச்சே, மயிலுங்கிறத இங்கே விஸ்வம்பரா பூமியாக பாவிக்கிறார். ஸோ விஸ்வம்பரா பூமியே தான், மயிலாக இருக்கக்கூடிய இந்த பூமி, அதற்கு வருஷாரம்ப தசாம், வருஷா மழை காலத்தினுடைய ஆரம்ப நிலையை போல் இருக்கும் இந்த தூமம், அப்படின்னா மேகத்தை போல் இருக்கக்கூடிய அந்த தூமத்தை பரப்பினார். மூணாவது, தசானன யஷ காதம்ப காதம்பினி, மேகத்தை பார்த்த உடனே எப்படி மயில் வந்து நர்த்தனம் ஆடுறதோ அதே போல காதம்பக கலஹம்சகா, அன்னபக்ஷி ஓடி போயிடும். அன்னபக்ஷிக்கு இந்த மேகம் பிடிக்காது. மேகமாலையை பார்த்த உடனே காதம்பினின்னு மேகமாலா, ஸோ கலஹம்சத்துக்கு அன்னபக்ஷிக்கு மேகமாலையை போல் இருக்கக்கூடியது. இங்கே அன்னபக்ஷி எது? அன்னபக்ஷி வெண்மையாக இருக்கு, அதனால தசானன யஷ காதம்ப. ராவணனுடைய புகழ் என்ற ஒரு அன்னபக்ஷிக்கு மேகமாலா போல், மேகத்தை போல் இருக்கக்கூடிய தூம்யா அந்த புகை மண்டலம். ஸோ மேகத்தை பார்த்து எப்படி அன்னபக்ஷி ஓடுமோ அந்த மாதிரி இந்த லங்கா எரியறச்சே ராவணனுடைய புகழும் ஓடி போயிடுது. அவனுக்கு புகழ் குறைய ஆரம்பிச்சிருத்துங்கிறது தெரியறது நமக்கு. அடுத்தது, வைதவ்ய உச்சித வேஷ நிச்சித மனோலங்கா வதூட்டி ஜட்டாம். லங்கா வதூட்டி, லங்காவினுடைய ஒரு வீர வதூஹு, இந்த லங்காதான் வீரவது, வீரனுடைய மனைவி போர்ல, வீரன் போன உடனே தன்னுடைய வைதவியம், கணவன் இல்லாத தன்மைக்கு உச்சிதமான ஒரு வேஷம் என்ன? தலை அலங்காரங்கள் இல்லாம தலைவரி கோலமா இருக்கிறது. இங்க லங்கா நகரமே ஒரு வீரவதுவை போல தலைவரி கோலமா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த தூமம் அப்படி பரவி இருக்கு, எங்க பார்த்தாலும் உங்களுக்கு புகை பரவி இருக்கிறத பார்த்தா, தலை அலங்காரம் இல்லாத, தலையை விரிச்சு போட்டு இருக்கிற ஒரு பெண்ணு நின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த லங்கா நகரமே ஒரு பெண்ணு மாதிரி பாவிச்சு, அந்த பெண் வந்து யுத்தத்துல கணவனை இழந்த ஒரு பெண் எப்படி இருப்போளோ தலை அலங்காரம் இல்லாமல், அந்த மாதிரி இந்த லங்காவே தலை விரிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ வைதவ்ய உச்சித, கணவன் இல்லாத நிலைமைக்கு உகந்த வேஷம், அதனால் அதை அந்த வேஷத்தை நிச்சித மனோ, அதுல அந்த அந்த வேஷத்தை வந்து நம்ம போட்டுக்கணும்னு நிச்சயம் பண்ணிட்டு இருக்கிற மனதை கொண்ட ஒரு லங்கா. ஏன்னா இப்போ இது ராவணனும் ராட்சஸ்திரீங்கிறச்சு, அந்த ராட்சச ஸ்திரீகள் பெண்கள் எல்லாரும் வந்து அப்படியே முகத்தை மூடின்றுடுறா. ஏன்னா ஒருத்தி முகத்தை மூடுறச்ச இன்னொரு பெண்ணுக்கு சந்தோஷமா இருக்கு. ராவணனும் கிளம்பிட்டான், அவனுடைய யசஸோ இங்க போயிடுத்து. ஸோ அவனுடைய புகழ் போயிடுத்துன்னா இவளுக்கு கணவனை இழந்த ஒரு நிலைமை வரப்போறதுன்னு நினைச்சுட்டா லங்கா. ஸோ ராஜலட்சுமிக்கு வந்து பத்தியை இழந்த ஒரு நிலைமை வந்துட போறது. அந்த ஒரு வேஷத்தை நம்ம தரிக்கணும் அப்படிங்கிறதுல நிச்சித மனஹா, நிச்சித மனஹா யஸ்யாஹ, யாருனுடைய மனதானது நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கோ அப்படிப்பட்ட லங்கா என்ற வதூட்டி, வதூட்டி வீரவதூ, வீரனுடைய மனைவி, போர் வீரனுடைய மனைவி, லங்கா என்ற ஒரு போர் வீரனின் மனைவியினுடைய ஜட்டாம், தலைமுடியை போல் இருக்கும் தூம்யா, தூமத்தினுடைய ஒரு சமூகம் ஆவலி. மூணாவது, அது அடுத்தது அஞ்சாவதா, வைதேகியாக த்ரிஜடா சமாம் தூமாம். இது அடுத்த சந்தோஷம் யாருக்குன்னா வைதேகிக்கு. சீதைக்கு வந்து த்ரிஜட எப்படி ஆஸ்வாசத்திற்கு ஒரு உகந்தவளாக இருந்தாலோ, த்ரிஜடா ஸ்வப்னம்ங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான எபிசோட் இதுல உங்களுக்கு. அவ ஸ்வப்னம் காணுவோம், ராமனும் லக்ஷ்மணனும் வந்து அப்படியே வெண்மையான ஒரு யானை மேல அம்பாரி வரா, ராவணன் வந்து தலை முண்டமாக எண்ணெயை தடவிண்டு அவன் வந்து இதுக்குள்ள பங்கத்துக்குள்ள விழறான் அப்படின்னெல்லாம் வந்து ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் நல்ல சகுனமாகவும், ராவணனுக்கு கெட்ட சகுனமாகவும், அவ விபீஷணன் பொண்ணாக இருந்த பொழுதிலும், அவ அங்க வந்து அவளை காப்பாத்துறதுக்கு இருக்கிற ராட்சசியா இருந்தாலும், அவ தன்னுடைய சொப்பனத்தை வந்து உண்மையா அவ சொல்லுவோம் இதுதான் நடந்தது. அந்த சொப்பனத்தை கேட்டு சீதைக்கு வந்து ஒரு ஆஸ்வாசம் ஏற்பட்டது. ஏன்னா ரொம்ப டிஜெக்டடான நிலைமையில இருப்போப்போ, த்ரிஜடா சொப்னம் கேட்ட உடனே அவளுக்கு கொஞ்சம் மனசு இதுவாகும், பெட்டர் ஆகும். இந்த தூமம், லங்கையை எரிச்சதுங்கிற இந்த தூமம், த்ரிஜடா சமாம் தூமாம், அந்த புகை இவளுக்கு வந்து ஆஸ்வாசத்தை கொடுத்தது.
எப்படி திரிஜட்டா ஆஸ்வாசப்படுத்தினாலோ அந்த மாதிரி இந்த லங்கையினுடைய ஒரு தூமம் புகை வைதேகியாக ஆஸ்வாசம் அபூத். அப்படிப்பட்ட தூம்யாம் அந்த புகையை திவி ஆகாசத்தில் ஹனுமான் சமக்கிறது. இந்த இடத்துல எல்லாமே ரூபக அலங்காரம் தான், சரியா? ஸோ ரக்ஷஸ்திரி வதன அரவிந்த ரஜினி எல்லாமே ரூபகம் உங்களுக்கு. ரக்ஷஸ்திரி வதனாரவிந்த ரஜினி விஸ்வம்பராபர்ஹிணி வருஷாரம்ப தசாம். இந்த வருஷாரம்ப தசாங்கிற இடத்துல பட் இங்க வந்து ஃபுல்லாவே எல்லாருமே உங்களுக்கு ரூபகம் தான் சொல்லியிருக்கா, அது தனியா இது பண்ண வேண்டாம். தசானன யஷ காதம்ப காதம்பினீம் வைதவியோஜித வேஷ நிச்சித மனோலங்காவதூட்டி ஜட்டாம் வைதேஹியாஸ்திர ஜட்டா சமாம் சமகிர தூம்யாம் ஹனுமான் துவி திவி அபிச்ச. மேலும் மேலும் ஏதத் விக்ரம வீக்ஷணேன ஜனிதாம் ஆனந்த பாஷ்ப உத்கதிம் ரக்ஷோண ரக்ஷோநாத ரக்ஷோநாத பயாத் விதாது மனசாம் விதித்ய ஆதரன் ஆதரானாம் வித்யாதரானாம் முதா வித்யாதரானாம் முதா வியாஜ வ்யவ வியாக்ருதயே யதா பரிணமே தூம்யா ததா உஜ்ரும்பதே ஸ்வர்லோகே அபி கலிந்த சைலதனையா கல்லோல சங்காவஹா. இந்த தூமம் மேலும் எப்படி இருக்குன்னா, இங்கே இருந்து சொர்க்கலோகம் வரையில் போயிருக்கு. ஸ்வர்லோகே சொர்க்கலோகத்தில் கலிந்த சைல தனையா கல்லோல சங்கா வகா. கலிந்த சைல தனையா காலிந்தியினுடைய கலிந்த மலையினுடைய பெண்ணானங்கிறச்சே கலிந்த சைல தனையா இஸ் காலிந்தி நம்ம யமுனா இல்லையா, யமுனாவினுடைய கல்லோல தரங்கம் அலைகள், அந்த அலைகளோ என்ற ஒரு சங்கா பிரமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தூம்யா புகையானது ஸ்வர்லோகே அபி ததா உஜ்ரும்பதே அவ்வாறு தெரிகிறது. எவ்வாறு இந்த இந்த தூமம் என்ன ஆயிடுத்து, நேர ஸ்வர்கலோகம் வரையில் போயிடுத்து. அங்க இருக்கிற அந்த வித்யாதர பெண்களுக்கெல்லாம் ஆனந்தத்தினால கண்ணிலேருந்து அவளுக்கு வந்து அஸ்ரு கண்ணீர் வருது. இந்த கண்ணீர் வந்ததுன்னா ஆனந்தத்தினால அவ அப்படியே கண்ணிலேருந்து ஜலம் கொட்டுறான்னா ராவணனுக்கு கோபம் வந்துருமோ இல்லையோ. ஸோ ரக்ஷவநாத பயாது, ராட்சச நாதனான ராவணன்கிட்ட இருந்து அவளுக்கு ஒரே பயம். அந்த பயத்தின் காரணமாக தனக்கு கண்ணிலேருந்து வரக்கூடிய ஆனந்த பாஷ்ப உத்கதியும் ஆனந்தத்தினால் ஏற்படும் கண்ணீர்னுடைய ஒரு வழிதல், அதை பிதாது மனசா மறைக்கணும்னு ஆசைப்படுகின்ற வித்யாதரானாம். என்னதுனால அவளுக்கு ஆனந்தத்துல கண்ணீர் ஏற்பட்டது, ஏதத் விக்ரம வீக்ஷணேன. அந்த அத தஹ்யமானாயாம் லங்காயாம்ங்கிறது இந்த ஹனுமானுடைய விக்ரமம், அவனுடைய பராக்கிரமம் செயல். ஸோ ஹனுமானுடைய ஏதத் ஏதஸ்ய அஸ்ய ஹனுமதா ஆஞ்சநேயருடைய விக்ரம வீக்ஷணேன பராக்கிரமத்தை பார்க்கும் காரணத்தினால் பார்ப்பதினால் ஏற்பட்ட ஜனிதாம் ஆனந்த பாஷ்ப உத்கதிம் ஆனந்த கண்ணீரினுடைய ஒரு வழிதல் பிரசாரம், அதை ரக்ஷோநாத பயாத்து ராவணனிடமிருந்து பயத்தின் காரணமாக அவனுக்கு தெரிஞ்சுடுத்துன்னா இவளுக்கு இன்னும் மோசமாக டார்ச்சர் பண்ணுவானோ இல்லையோ, அதனால பிதாது மனசாம் வித்யாதராணாம் அதே மறைக்கணுங்கிற ஆசை கொண்ட வித்யாதர ஸ்திரீகளின் முதா சந்தோஷத்தினால் வியாஜ வியாகிருதையே யதா பரிணமேது. வியாஜ வியாகிருதையே, இப்போ சந்தோஷத்தினால கண்ணிலேருந்து ஜலம் வருதுன்னு ராவணனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் டார்ச்சர் பண்ணுவான், அவன் பீடிப்பான், இவாளை துன்புறுத்துவாங்கிறதுனால ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ சொல்லணுமோ இல்லையோ, சிச்சி புகை கண்ணில் வந்துருத்தோ அதனால கண்ணிலேருந்து ஜலம் வந்திருக்குன்னு ஒரு வியாஜத்தை கூறுவதற்காக ஆச்சு. ஸோ வியாஜ வியாகிருதையே ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்வதற்காக ஒரு வியாஜத்தை கூறுவதற்காக யதா பரிணமேது எவ்வாறு அது மாறுமோ அவ்வாறு இந்த தூமமானது, இந்த தூமம் சொர்க்கலோகம் வரையில் சென்றது. சொர்க்கலோகம் போகலை, ஏன்னா அது வந்து அதிசயோக்தி அந்த இடத்துல உத்பிரேக்ஷாவா
இது வந்து சொர்க்கம் வரையில் போச்சு. அந்த தூமம் ஜென்ரலி வந்து உங்களுக்கு அக்னி வந்து சொர்க்கம் வரையில் போகாட்டா கூட அதிலிருந்து வரக்கூடிய புகை உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகரிச்சு சொர்க்கலோகம் வரைக்கும் போகும். அது என்ன இவாளுக்கு வியாஜம் கூறுவதற்கு சரியா போயிடுது. ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் சொன்னா இவன் வந்து நம்மளை கோச்சுக்க மாட்டானே அப்படிங்கிறதுக்கு ஆயிடுது. ஸோ ஏதத் விக்ரம வீக்ஷணேன ஆஞ்சநேயருடைய பராக்கிரமத்தை பார்த்ததினால் ஜனிதாம் ஏற்பட்ட ஆனந்த பாஷ்ப உத்கதிம் ஆனந்த கண்ணீரின் வழிதலை பிதாது மனசாம் மறைப்பதற்கு ஆசை கொண்ட வித்யாதரானாம் வித்யாதர பெண்களின் வியாஜ வியாகிருதையே. ஆமாம், வியாஜத்தை கூறுவதற்காக யதா பரிணமேது எவ்வாறு மாறிற்றோ அதுபோல், எவ்வாறு மாற வேண்டுமோ அதுபோல் அந்த தூம்யா புகையானது ஸ்வர்லோகே அப்பி ஸ்வர்கலோகத்தில் கூட யமுனாவனுடைய ஒரு அலைகளோ என்ற பிரமத்தை கொண்டதாக உஜ்ரும்பதே விளங்குகிறது. எல்லாமே இந்த தஹ்யமானாயாம் லங்காயாம்னு ஆரம்பிக்கிறச்சே அது எப்படி எரிஞ்சுது, அதுலேருந்து அந்த லங்கை எரிஞ்சுன்னு இருக்கிறச்சே அதுலேருந்து வரக்கூடிய புகை எப்படி இருக்குன்னுட்டு வரிசையா வர்ணனை, ஒன்று ரெண்டு மூணு வர்ணனை நாலு அஞ்சு வர்ண அஞ்சு ஸ்லோகங்கள் வரும்னு நினைக்கிறேன், ஆறு ஸ்லோகமே வரும். எல்லா தூம்பியா. ஆதோ நீ இல்லை இல்லை இருங்கோ, இதில் அலங்காரம் நமஸ்கரம் பார்க்கல. இந்த கல்லோல சங்காவகாங்கிற இடத்துல பிராந்தி மத அலங்காரம், அந்த தானாகவே இருக்கக்கூடிய அந்த தூமம் அது வந்து வித்யாதர ஸ்திரீகளுக்கு ஒரு அங்க அத்ர ஸ்வதசித்தஸ்ய தூம்யா விஜிருபணஸ்ய தானாகவே இருக்கக்கூடிய தூமம் அது வந்து அதனுடைய பரப்புதல்ங்கிறது இட் இஸ் நேச்சுரல், இட் இஸ் நாட் சம்திங் வியாஜ வியாகிருதையேன்னு நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லையே. வியாஜ வியாகிருதி பரிணாம பரத்வேன, வியாஜ வியாகிருதி பொய் கூறுவதற்கோ இல்லை வியாஜம் கூறுவதற்காக அது மாறித்து அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பொய்டிக் ஃபேன்சி தான் அந்த இடத்துல. அதனால அந்த இடத்துல உத்பிரேக்ஷா கல்லோல சங்காவகாங்கிற இடத்துல பிராந்தி மத அலங்காரம் ரெண்டும் உங்களுக்கு வந்து தனித்தனியா நிக்கிறது. அதனால சம்சிருஷ்டி ஏதத் விக்ரம வீக்ஷணேன ஜனிதாம் ஆனந்த பாஷ்போத்கதிம் ரக்ஷோநாத பயாத் பிதாது மனசாம் வித்யாதராணாம் முதா வியாஜ வியாகிருதையே யதா பரிணமே தூம்யா ததோஜ்ரும்பதே ஸ்வர்லோகேபி கலிந்த சைல தனையா கல்லோல சங்காவஹா. ஆதோ நீலாம்சுக்ஸ்ரீஹி ததனு மரகத மரகதாபத்தநீவி விபூதிஹி கஸ்தூரிபங்கபங்கி க்ஷணமபி விகச்சேந்தீவர ஸ்ரக்ஸபத்னி பஷாத் ஸ்னிக்தஅஞ்சநாப ஜகனகுச்சகடீகண்டநேத்ரேஷு ஜாதா திக்காந்தானாம் ததானீம் தசமுக நகரி தாகசம்பூத தூம்யா. தானீம் அந்த சமயத்தில் தசமுக நகரி தாக தசமுக நகரி லங்கா லங்காவை எரித்தல் அந்த லங்கா எரியறதே அதிலிருந்து உண்டாகிற தூம்யா தூம பட்டலம்ங்கிறது திக்காந்தானாம் திக்குங்கிற பெண்களுக்கு, திக்குங்கிறதே உங்களுக்கு ஸ்திரீலிங்கம், அப்போ திக்குங்கிறது ஒரு பெண்ணாக பாவிச்சு அந்த பெண்களுக்கு ஜகன குச கடி கண்ட நேத்ரேஷு இந்த அங்கங்களில் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒவ்வொரு விதமாக ஜாதா மாறிற்று அந்த தூமம். ஸோ அது போய் இப்போ கழுத்தில் இருக்கிறச்சே ஒரு பெரிய மாலையை போட்டுண்டா மாதிரி இருக்கு, இந்தி வர அப்படியே ப்ளூ லோட்டஸ்னால ஆன ஒரு அல்லிப்பூனால ஆன மாலையை போட்டுண்டா மாதிரி இருக்கு, கண்ணுக்கு மை மாதிரி இருந்தது, மார்புக்கு வந்து கஸ்தூரி பங்கம் மாதிரி இருக்கு, இடுப்புல வந்து வெயிஸ்ட்ல வந்து அந்த மரகதத்தினால ஆன ஒரு நீவி பந்தம், அந்த முடிச்சு போடுற இடத்துல ஒரு ப்ரூச் மாதிரி போட்டுப்பா அது மாதிரி இருந்ததுதான், இல்லை இடுப்பு பிரதேசத்துல நீலாம்சுகம். ஸோ ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்ததுன்னு வர்ணிக்கிறாருங்க அந்த தூமத்தினுடைய ஒரு அப்பியரன்ஸ். தூமமும் உங்களுக்கு மேகம் மாதிரி நம்ம பார்க்குற விதத்தில் அது இருக்கலாமோ இல்லையோ, அதனால இட் லெண்ட்ஸ் டு போயட்டிக் ஃபேன்சி. ஸோ இங்கே ஆதோ முதலில் நீலாம்சுக ஸ்ரீஹி நீல கலரில் இருக்கக்கூடிய அம்சுகம் வஸ்திரத்தினுடைய அழகை கொண்டதாக இருக்கும்,
தனு பிறகு மரகத ஆபத்த நீவி விபூதிஹி, மரகத கல்லினால் ஆபத்த கட்டப்பட்ட நீவி. ஸோ ஒரு ஜெம் ஸ்டோன் மாதிரி எடுத்துக்கலாங்க. ஸோ அந்த மரகத கல்னால கட்டப்பட்ட நீவிங்கிறச்சே இடுப்பு வஸ்திரத்தினுடைய முடிச்சுக்கு நீவின்னு பேர். அந்த நீவி இடுப்பு முடிச்சினுடைய ஒரு விபூதிஹி, செல்வத்தை கொண்டதாக இருக்கு, அழகை கொண்டதாக இருக்கும். அடுத்தது கஸ்தூரி பங்க பங்கி, கஸ்தூரினாலான ஒரு பங்கம் குழம்பு. அந்த குழம்பு வந்து மார்பில் பூசிக்கிறது, அந்த பூச்சை போல் பங்கி அழகாக இருக்கும். க்ஷணம் அப்படி ஒரு க்ஷணம் பார்க்கறதுக்கு அப்படியே அல்லிப்பூ மலர்ந்த அல்லிப்பூ மாதிரி இருந்தது. விகச்ச இந்தி வர ஸ்ரக்கு, ப்ளூ லோட்டஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த அதனுடைய மாலைக்கு போட்டியிடும்படியாக இருக்கும். சபத்னி, சபத்னா சத்ரு. இங்கே வந்து விகச்ச இந்தி வர ஸ்ரக் சபத்னி, மலர்ந்த தாமரையின் மாலைக்கு போட்டியிடும்படியாக இருக்கும் தூம்யா புகைப்படலம். பஷாத்து அதுக்கப்புறம் ஸ்னிக்த அஞ்சன ஆபா, நல்ல திக்கா இருக்கக்கூடிய மையை போல், மையினுடைய ஒரு ஆபா அதை போல் இருக்கக்கூடிய ஒரு பிரகாசம் இருக்கும். எல்லாமே அந்த கருப்பு தூமத்தினுடைய ஒரு அழகை வர்ணிக்கிறாருங்க. பச்சை நீலம் எல்லாமே அந்த கரும்பச்சை கருநீலம் அந்த ஒரு கலர்ல இருக்கு எல்லாமே. ஹி இஸ் நாட் ஏபிள் டு டிஸ்டிங்விஷ் அண்ட் சே. இங்க வந்து எங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஜகனங்கிறதுக்கு நீலாம்சுக ஸ்ரீஹி, கட்டிங் குச்சங்கிறதுக்கு கஸ்தூரி பங்கம் மார்பில் இருக்கக்கூடியது, கட்டி இடுப்புல இருக்கிறது அந்த முடிச்சு, இடுப்பு வஸ்திரத்தினுடைய முடிச்சு, மரகத ஆபத்த நீவி விபூதிஹி, கண்டம் கழுத்துல இருக்கிறது அந்த மாலை இந்தி வர சிறக்கு, நேத்ரேஷு கண்ட கண்ணில் இருக்கக்கூடியது சித்த அஞ்சன ஆபா மை. அப்படி அடுத்து வந்த பெண்களுக்கு திக்கு பெண்களுக்கு சரியா, இது எல்லாமே உங்களுக்கு அகைன் ரூபகம், உபமா அண்ட் ரூபகம். அங்காங்கி பாவம் ஆயிடுறது அப்போ, உபமாவும் ரூபகமும் சரியா. இங்க வந்து யதாசங்கியம் இருந்திருக்கலாம், ஆனா யதாசங்கியம் இல்லை. ஏன்னா அந்த கிரமத்தை மெயின்டைன் பண்ணல, இங்க கிரமம் இல்லாததுனால. சி இப்ப ஜகன குச்ச கட்டி கண்ட நேத்திரன்னு அஞ்சு 1 2 3 4 போட்டோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி 1 2 3 4 அங்க வரல, மாறி மாறி வந்திருக்கிறதுனால கிரமம் கரெக்டா இல்லை. சோ யதாசங்கியம் சொல்ல முடியாது இந்த இடத்துல. ஆதவு நீலாம்சுக ஸ்ரீஹி ததனு மரகதாபத்த நீவி விபூதிஹி கஸ்தூரி பங்க பங்கி க்ஷணமபி விகச்சேந்தீவர ஸ்ரக் சபத்னி பஷாத் ஸ்னிக்த அஞ்சனாபா ஜகன குஜ கடீ கண்ட நேத்ரேஷு ஜாதா திக்காந்தானாம் ததானீம் தசமுக நகரி தாஹ சம்பூத தூம்யா. ஜாதா வந்து காமன் இது இல்லையாமா, கிரியா இல்லையாமா? சரி, அங்க காமன் கிரியா எப்படின்னா உங்களுக்கு வந்து தனித்தனியா ஜகனே குச்சையோகோ கட்டியாம் அப்படின்னு தனித்தனியா கொடுத்துருந்தான்னா அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் சேர்த்து நீங்க வந்து துல்லிய யோகிதான்னு சொல்லி ஒவ்வொன்றுத்துக்கும் ஜாதா சேர்றதுன்னு சொல்லியிருக்கலாம். இங்க வந்து மொத்தமா ஒரே சமாச பதமா போட்டு உங்களுக்கு ஜெகன குச்ச கட்டி நேத்ரேஷு ஏவம் ஜாதான்னு மத்திரம்தான் போட போறோம், ஒரே சென்டென்ஸா வந்துடுறது. யூ கெனாட் டேக் இட் அஸ் செப்பரேட் செப்பரேட் சென்டென்ஸ் துல்லிய யோகிதா வர்றதுக்கு. நெக்ஸ்ட் ஹா தாத்த ஹா ஜனனி ஹா சுத ஹா சஹாய ஹா பௌத்ர ஹா பிரிய சக்தி கோனு ஹா ஹதஹ ஹஸ்மி இத்யாதி பௌரவ பரிதேவன பாரவாக்தி ஆபூரி ராவண புரி சிகினா பரிதா பரிதா சிகினா சிகினா பரிதா சிகி சிகா அஸ்ய அஸ்தி இது சிகிங்கிறது அக்னி. ஸோ அக்னியினால் பரீதா சூழப்பட்ட ராவணபுரி லங்கா, பௌர பரிதேவன பார வாக்பிஹி ஆபூரி, பௌர பௌர ஜனங்கள் புறத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களினுடைய பரிதேவன விலாபம் புலம்புதல், புலம்புதலினால் பார வாக்பிஹி ரொம்பவும்
புலம்புதலினுன்னால் உண்டான ஒரு அதிசயமான ஒரு வாக்பிகி வார்த்தைகள், ஆக்ரோஷ வச்சனம், பார வாக்பிகிங்கிறச்ச. ஸோ அந்த புலம்புதல் நிரம்பிய வார்த்தைகளினால் இந்த ராவணபுரி லங்காவினுடைய லங்கா நகரமானது, அக்னியினால் சூழப்பட்ட இந்த லங்காவானது, இந்த வாக்பிகி அவளுடைய புலம்புதல்களினால் ஆபூரி நிரம்பியதாக ஆயிற்று. அப்படியே நிறைஞ்சு போயிடுது இந்த லங்கா பூரா. எல்லாரும் அவாவா ஓலமிட்ட அந்த குரல்கள் தான் இருந்தது, வியாபிச்சு இருந்தது. என்ன ஓலமிட்டா? ஹா தாத்தா, ஹா ஜனனி, தந்தை தாய், எல்லாரும் ஒத்துத்தரும் அவாவா ஃபேமிலியில இறந்தவாளை பத்தி அவ வந்து சொல்றா. ஹா சகாய, ஹா பௌத்ர, ஹா பிரிய சகி, குவனு, எங்க இருக்க, ஹா ஹதோஸ்மி, நான் போயிட்டேனே அப்படின்னு அவளுடைய இந்த மாதிரி இத்தியாதி, இந்த மாதிரி புலம்புதல்களினால் ராவணபுரி ஆபூரி அப்படி பூர்த்தி அடைஞ்சிருச்சு. சிம்பிள் ஸ்லோகம், ஒன்றும் பெருசா இல்ல. ஹா தாதா, ஆமா, அடுத்ததுக்கு போயிடலாம். ஜ்வாலஆடம்பரம் அம்புதோ விததிரே வால வால அனல உத்யத்கணாஹ. வால அனல உத்யத்கணாஹ, சோ வால அனல உத்யத்கணாஹ, அத மெயின் நமக்கு என்ன, வால அந்த வால்ல வந்து ஏற்றி வைத்த அந்த நெருப்பு, நெருப்புல இருந்து வரக்கூடிய கணாஹ துளிகள், அந்த விஸ்புலிங்கம், அந்த ஸ்புலிங்கம் வரக்கூடியது இருக்கே, அவைகள் வந்து அங்க அம்புதவு விததிரே, அம்புதவு சமுத்திரத்துல போய் அது உட்கார்ந்துருத்து. இவருடைய வால்ல இருந்து ஏற்பட்ட அந்த பொறிகள், நெருப்பினுடைய பொறி எல்லாமே போய் சமுத்திரத்துல அங்கங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த பொறிகள் எல்லாமே 2-3 நாளைக்கு கூட அது வந்து அணையாம அப்படியே இருந்துதான். சோ அதனால பாக்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா, அந்த வடவாக்னி மேல ஏறி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. சாகரத்துல அடியில இருக்கக்கூடிய அந்த வாடவாகினி இருக்கே, அவுர்வானலம்ங்கிறது அந்த வாடவாகினியினுடைய ஜுவாலையினுடைய ஒரு அழகு டம்பரம், அந்த அழகை கொண்டதாக இருந்தது இவைகள். எது? வால அனல உத்தியத் கணாக. மேலும் 2 விஷயம் சொல்றார், ஒன்னு நல்லது, இன்னொன்னு வந்து கெட்ட சகுனம். நல்ல சகுனத்துக்கு ஃபர்ஸ்ட் வைக்கிறார், யைஹி எந்த யைஹி கணைஹி வால அனல உத்யத் கணைஹி, எந்த பொறிகளினால் அந்த பொறிகள் வந்து ஆகாசத்துல அப்படியே பறக்கிறது, ஆகாசத்துல பறக்கிறச்சே வந்து விருந்தாரக சுந்தரி ஜன முகே நீராஜனம் நிர்மிதம், மங்களம் உண்டாகணும் நமக்கு வந்து இந்த வந்த கெட்டதெல்லாம் போகணும்னுட்டு ஹாரதி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஆச்சான் இந்த நெருப்பு பொறிகள். சோ விருந்தாரக சுந்தரி சுரசுந்தரீனாம் விருந்தஸ்ய ஜன முகே, அவளுடைய முகத்திற்கு நீராஜனம் காண்பித்த மாதிரி இருந்தது. நீராஜனம் நிர்மிதம், ஆராத்திரிகம், அந்த ஹாரத்தி எடுத்த மாதிரி இருந்துதான். மேலும் இது நல்லது இல்லையா, அவளுக்கு மங்கள சூச்சகமாக ஒரு விஷயம், அந்த பெண்களுக்கு ஒரு கல்யாண காலம் வந்துருத்து அப்படிங்கறத சூச்சனை பண்ற மாதிரி சொல்றார். அந்த விருந்தாரக சுந்தரி சொர்க்கலோகத்து பெண்களினுடைய முகத்தில் நீராஜனம் செய்வது போல் இருந்தது இந்த பொறிகளினால். 2வது, யைஹி எந்த பொறிகளினால், ககனே நிர்மேகே ககனே அபி, நிர்மேகே அபி ககனே, மேகம் இருக்கிறச்சேதான் மின்னல் வரும்னு பேரு, மேகம் இல்லாத ஒரு மின்னல் விழுந்ததுன்னா அது வந்து அசுப சூச்சகம். நிர்மேகே ககனே அபி யைஹி சௌதாமினி சம்ஹதிஹி விரசிதா, மின்னர் கொடியானது செய்யப்பட்டதோ எந்த பொறிகளினால். அந்த பொறி அப்படியே தெரிக்கரிச்சு ஃப்ளாஷ் ஆகிருச்சு, பார்க்கறதுக்கு மின்னல் வந்த மாதிரி இருந்தது. அப்படி மேகம் இல்லாத அகாலத்துல வந்து மின்னல் வருதுங்கிறது ஒரு அசுப சூச்சகம், கெட்ட சகுனம். இது என்ன, ராவணனுடைய யசஸ் வந்து போயிட போறது, ராவணன் அழிய போறான், ராட்சசர்களுக்கெல்லாம் அழிவு நிச்சயம்ங்கிறத காண்பிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கெட்ட சகுனம்.
சோ நிர்மேகே அபி ககனே, மேகம் இல்லாத ஒரு ஆகாசத்தில் கூட, எய்ஹி எந்த பொறிகளினால் சௌதாமினி சம்ஹதிஹி மின்னலினுடைய ஒரு வரிசையானது செய்யப்பட்டதோ விரச்சிதா, தே கணாக தே வால அனல உத்யத் கணாக, அந்த ஆஞ்சநேயருடைய வாலிலிருந்து ஏற்பட்ட நெருப்பினால் ஏற்பட்ட ஒரு பொறிகள், த்வித்ராண்யபி வாசராணி, இரண்டு மூன்று நாட்களுக்கு கூட நிர்வாணம் ந கதாக, அணையாமல் இருந்து கொண்டு என்னாச்சு, அம்புதௌ அந்த சமுத்திரத்தில், பொறியெல்லாம் மேலேயே நின்று இருக்காதே, அது போய் எங்கேயாவது லேண்ட் ஆகணுமோ இல்லையோ, இங்கே இது ஐலண்டுங்கிறதுனால போய் அது எல்லாமே வந்து சமுத்திரத்தில் லேண்ட் ஆச்சா. ஸோ அம்புதௌ நிர்மாணம் ந கதாக, அணைவை அடையாமல் அம்புதௌ சமுத்திரத்தில், அவுர்வானல ஜுவாலா டம்பரம் விததிரே, அவுர்வானல வாடவாகினியினுடைய ஜுவாலை, அந்த ஜுவாலையினுடைய ஒரு டம்பரம் சம்பிரமம் அதுவோ என்ற ஒரு பரபரப்பை உண்டு பண்ணித்து, விததிரே சக்ருஹு. இங்கே வந்து நீராஜனம், அந்த அக்னி கணம், அந்த பொறிகள் வந்து நீராஜனம் பண்ணலை, ஆனாலும் அசம்பந்தே அபி சம்பந்தக உங்களுக்கு அதிசயோக்தி அலங்காரம் இங்கே. அந்த இடத்துல வந்து சாதிருஷ்யம், சோ உபமா, டம்பரம் கரிச்சு அந்த அழகை போல் ஒரு அழகை கொண்டதாக இருக்குங்கிறச்சு உபமா அலங்காரம். அதீபியமான பவனாத்மஜ வால சங்காத் அங்கார சேஷ விபவாம் அவலோக்கிய லங்காம் வியோம்னி ஸ்திதாஹ நிஹிச்சராஹ ஸ்வகிருஹாணி நூனம் நிர்வாபயந்தஹ இவ நேத்ரபவைஹி பயோபிஹி. ஆதீப்யமான பவனாத்மஜ வால சங்காத், ஆஞ்சநேயருடைய வால்ல இருக்கிற அந்த இது அக்னி, அந்த அக்னியினுடைய சங்காத்து அசோசியேஷன்னால லங்கை என்ன எடுத்து அப்படியே அங்கார சேஷ விபவாம் லங்காம் அவலோக்கே, ஒரு சார்கோல் மாதிரி ஆயிடுது, எரிஞ்சு அந்த சார்கோல் பாக்கி இருக்குமே அது மாதிரி இருந்துதான் இந்த லங்கா. அந்த லங்காவை பார்க்கறதுக்கு இந்த ராட்சசர்கள்லாம் ஆகாசத்துல நின்றுட்டு லங்கை எரியறத பார்த்துட்டு இருக்காளாம், எரியறத பாக்கறச்சே அதை அணைக்கிறதுக்கு இவாளுடைய கண்ணிலேருந்து வந்த ஜலங்கள் தான் அந்த தன்னுடைய வீட்டுகளை அணைச்சுது. ஆதீப்யமான எரிகின்ற ஜாஜ்வல்யமாக எரிகின்ற பவனாத்மஜ வாயுபுத்திரனான ஆஞ்சநேயனுடைய வாலினுடைய ஒரு சங்காத்து சம்பர்க்கத்தினால் அங்கார சேஷ விபவாம் லங்காம் அவலோக்கிய, அங்கார சேஷ அந்த அங்காரங்கிறது தான் பாக்கி இருக்கு, கோல் தான் பாக்கி இருக்கக்கூடிய ஒரு விபவாம் செல்வத்தை கொண்ட, எந்த ஒரு ஐஸ்வர்யம், ரக்ஷஷ்டமோ ரக்ஷிதா தசியதம் சர சதனம் சுவர்ண சிகரம், சுவர்ணத்தினால பண்ணப்பட்ட ஒரு சிகரங்களை கொண்ட ஒரு நகரி அது. அபி ஸ்வர்ணமயி லங்கா நமய லக்ஷ்மண ரோசத்தேம்பர், ஸ்வர்ணமயமான லங்கை அது. அப்படி இருக்கக்கூடியது இன்னைக்கு வந்து எப்படி இருக்கு, அங்கார சேஷ விபவாம், இந்த கரிக்கட்டி மாதிரி பாக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு செல்வத்தை கொண்டதாக இருக்கு இந்த லங்கை. ஸ்வர்ணமயமா இருக்கிறது, இங்க இப்ப கரிக்கட்டி மாதிரி பாக்கி இருக்கு. அங்கார சேஷ விபவாம் லங்காம் அவலோக்கிய பார்த்து விட்டு, வியோம்னி ஸ்திதாக நிஷிச்சராக, ஆகாசத்தில் நின்று இருக்கக்கூடிய அந்த ராட்சசர்கள், நூனம் நிச்சயமாக என்ன உத்ரேக்ஷா, அங்க நூனம் வந்த உடனேயே உத்ரேக்ஷா தீர்மானம் பண்ணிடலாம், சார் நூனம் நிச்சயமாக ஸ்வகிருஹாணி தன்னுடைய வீடுகளை, நேத்ர பவைஹி கண்ணிலிருந்து வரக்கூடிய பயோபிகி கண்ணீர்களினால் நிர்வாபயந்த இவ, அவ அழுதுன்னு இருக்கா, அழுறது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, என்னமோ தன்னோட வீட்டை வந்து அணைக்கிற, வீட்டில் இருக்கக்கூடிய நெருப்பை வந்து தன்னுடைய கண்ணீர்னால அணைக்கிற மாதிரி இருக்கு. வியோம்னி ஸ்திதாக நிஷிச்சராக ராட்சசர்கள், நேத்ரபவைஹி பயோபிஹி கண்ணிலிருந்து வரக்கூடிய ஜலங்களினால் ஸ்வகிருஹாணி தன் வீடுகளை நிர்வாபயந்தக இவ நூனம், அணைப்பவர்கள் போல் இருக்கிறார்கள் நிச்சயமாக. சரியா, அதுவும் உங்களுக்கு அங்க உத்ரேக்ஷா.
ஆதிப்யமான பவனாத்மஜ வாலசங்காது அங்காரசேஷ விபவாம் அவலோக்கியலங்காம் வியோம்னிஸ்திதா நிஷிச்சராக ஸ்வகிருஹாணி நூனம் நிர்வாபயந்தைவ நேத்ரபவைஹி பயோபிஹி. அடுத்தது சக்ரே சக்ர ஜிதா ஜிதாங்கயா ரணமுகே யத் கர்ம ரக்ஷோ கணஹ தத் கர்த்தும் க்ஷணதா சர க்ஷிதிபுஜா யுக்தஹ அபி அசக்தஹ பவேத் சப்தார்த்திஹி ச ஹனுமதா பரிசிதஹ லங்காம் அதாக்ஷி யதா தத் பித்ரா மருதா யுதஹ அபி ந ததா தாஹ க்ரியாயாம் பட்டுஹு. இங்க வந்து எக்ஸாஜரேட் பண்றார். ராவணன் வந்து சண்டை போருக்கு போகிறச்சு, ராட்சசர்கள்லாம் எப்பேற்பட்ட ஒரு செயலை புரிவாளோ அதை விட இன்னும் வசதியா இந்திரஜித்து வந்து போர்மனையில சண்டை போட்டான்னு இருக்குமா இல்லையா? ஏன்னா புத்திரன் பிள்ளை அப்பாவை விட பிள்ளை வந்து, அப்பா 8 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடி பாய்வாம்பா. அது மாதிரி பிள்ளையினுடைய பராக்கிரமம் இன்னும் வசதியா இருக்கும், அதனால அவனுடைய எஃபெக்ட்ல வந்து ராட்சசர்களும் இன்னும் பயங்கரமா ஒரு செயலை புரியறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால ஒரு லீடர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ராவணனை விட சக்ரஜித்தினுடைய இந்திரஜித்தோட ஆக்ஞையா ஆணையினால் ரணமுகே போர்க்களத்தில் ரக்ஷோகணஹா யது கர்ம ரக்ஷோகணஹா ராட்சச கூட்டங்களானது எது கர்ம சக்கரே எந்த ஒரு காரியத்தை செய்கிறார்களோ ஆர் செய்தார்களோ பிராயா, இது எல்லாமே வந்து ஒரு இமேஜினேஷன் தான், அவர் யோசிச்சு பார்க்கிறார். பிராயா க்ஷணதாச்ச தத் கர்த்தும் க்ஷணதாச்சர க்ஷிதிபுஜா யுக்தஹ அபி தத் கர்த்தும் அசக்தஹ பவேத். க்ஷணதாச்சர க்ஷிதிபுஜா ராவணனினால் சேர்ந்த பொழுதிலும், ராவணனுடன் சேர்ந்த பொழுதிலும் யுக்தோ அபி தத் கர்த்தும் எந்த செயலானது இந்திரஜித்தோட ஆணையின் பேர் எந்த செயல்களை புரிந்தார்களோ அந்த செயல்களை மறுபடியும் யாருடன் சேர்ந்து செய்வதற்கு ராவணனோட இருக்கும் பொழுது செய்வதற்கு அசக்தா பவேத்து சக்தி இல்லாமல் இருக்கலாம். இது பண்றார், யோசிக்கிறார் இல்லையா? எதுக்கு இதுன்னா வாயுவோட சேர்ந்தப்போ அக்னி வந்து இவ்வளவு ஒரு அட்டகாசம் பண்ணியிருக்க மாட்டானா இருக்கும், ஆனா ஆஞ்சநேயரோட சேர்றச்சு ரொம்பவே வந்து இந்த லங்கைய ஒரு ஒரு ரணகலமா ஆக்கியிருக்காருங்கிறது பாயிண்ட். ஸோ சப்தார்ச்சிஹி ஹனுமதா பரிசிதா லங்காம் அதாக்ஷீத்து யதா யதா எவ்வாறு சப்தார்ச்சிஹி 7 ஜாலைகள் கொண்டது வாயு, அந்த 7 ஜுவாலைகள் கொண்ட சாரி வாயுங்கிறேனே அக்னி சொல்றேன் அக்னி சப்தார்ச்சிஹி அக்னியானவர் ஹனுமதா பரிச்சிதா ஆஞ்சநேயரோட ஒரு பரிச்சயம் ஏற்பட்ட காரணத்தினால அவர் ஆஞ்சநேயரோட சேர்ந்து லங்காம் யதா அதாக்ஷீத் லங்கையை எவ்வாறு ததாக எரிச்சாரோ ததா அவ்வாறு தத் பித்ரா மருதாயுதா அபி அந்த ஆஞ்சநேயரோட அப்பா சாட்சாத் வாயுவோட சேர்ந்திருந்த பொழுதிலும் கூட ந ததா தாகக்ரியாயாம் பட்டுகு தாகக்ரியாயாம் எரிப்பது என்ற ஒரு காரியத்தில் ததா பட்டுகு ந அவ்வாறு ஒரு தேர்ச்சி பெற்றவனாக இருக்க முடியாது. ஜஸ்ட் அந்த விக்ரமம் ஒரு இதுதான், இது வந்து அதிசயோக்தி தான் உங்களுக்கு, இட்ஸ் நாட் நிஜமாவே. தத் பித்ரா ஆஞ்சநேயர்னுடைய ஒரு அவருடைய தந்தை இல்லையா, ஆஞ்சநேயரோட தந்தை வாயுடன் கூடின பொழுதிலும் யுதஹ அபி ஓகேயா, ராவணனோட இருக்கிறத விட இந்திரஜித்தோட சேர்ந்து இருக்கிறச்ச அந்த காரியங்கள் ஜாஸ்தி தானே இருக்கும், யங் பிளட், அதுக்காக சொல்ற. ஸோ அந்த யங் பிளட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு அந்த உற்சாக சக்தி ஜாஸ்தியாகவே இருக்கும், மோர் தென் ராவணன், அதுக்காக இங்கே சொல்கிறார். அதே போல ஆஞ்சநேயருக்கும் வந்து இந்த ஒரு உற்சாக சக்தி ஜாஸ்தியாக இருக்கும் வாயுவை விட. ரெண்டுமே உங்களுக்கு அதிசயோக்தி தான், ஃபஸ்ட்டு பாதத்துலேயும் உங்களுக்கு அதிசயோக்தி தான், செகண்டு செக்ஷன்லேயும் உங்களுக்கு அதிசயோக்தி தான். ஒரு தடவை சொல்லிடுறேன் திருப்பியும், சக்ரஜித் ஆக்ஞையா ரக்ஷோகணஹா ராட்சசர்களினுடைய கூட்டம் சக்ரஜித் ஆக்ஞையா இந்திரஜித்தினுடைய ஆணையின் பேர்படி யது கர்ம என்ன காரியமானது ரணமுகே போர்க்களத்தில் சக்ரே செய்தார்களோ
தது அந்த அந்த காரியத்தை க்ஷணதாச்சர க்ஷிதி பூஜா யுக்தா அபி, ராவணனுடன் கூடின பொழுதிலும் கூட தத் கர்த்தும் அந்த செயலை செய்வதற்கு அசக்தகா பவேத், சக்தி இல்லாமல் இருக்கலாம் இருக்கக்கூடும். அதே இங்க யதா எவ்வாறு சப்தார்ச்சிகி ஹனுமதா பரிச்சிதா ஆஞ்சநேயருடன் கூடினவரான சப்தார்ச்சிகி அக்னி பகவான் லங்கா மதாட்சித்து லங்கையை எரித்தாரோ, ததா அவ்வாறு தத் பித்ரா மருதா யுதா அபி, ஆஞ்சநேயருடைய தந்தையான வாயுவுடன் கூடினவராக இருந்த பொழுதிலும் தாகக்கிரியாயாம் ததா நபடுகு, அவ்வாறு தேர்ச்சி பெற்றவராக இருக்க முடியாது.